தமிழ் தகவல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் 10th 11th 12th படிக்கும் மாணவர்களுக்கு பல பயனுள்ள தகவலை நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, மேல்நிலை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு பாடத்திற்கான வினாத்தாள் வடிவமைப்பு ப்ளூ பிரிண்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 10th வகுப்பு படிப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு, தமிழ் பேப்பர் 1 ப்ளூ பிரிண்ட்டு, கொஷின் பேப்பர் மாடலை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேல்நிலை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு உயிரியல் பாடத்திற்கான வினாத்தாள் வடிவமைப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்நிலை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு உயிரியல் பாடத்திற்கான வினாத்தாள் வடிவமைப்பு, அதாவது ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் பயாலஜி கொஷின் பேப்பர் பேட்டர்ன். டைம் அலோடு 2.5 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 marks. அது தேர்வுக்கான நேரம் 2.5 மணி நேரம், மதிப்பெண்கள் 70. உயிரியல் தாவரியல் அதாவது பயோபாட்டனி 35 marks. இதில் 2 செக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோபாட்டனி 35 marks்ஸு. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பயோஜுவாலஜி, அது ஒரு 35 marks். டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 70 marks வரும். அதாவது உயிரியல் தாவரவியல், உயிரியல் விலங்கியல், அதாவது உயிரியல் தாவரவியலில் 35 மதிப்பெண்கள், உயிரியல் விலங்கியலில் 35 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு கூட்டுதலில் 70 மதிப்பெண்கள் வரும். பகுதி 1 part 1, சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives அண்ட் ரைட் த ஆப்ஷன் கோட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். 8 into 1 = 8. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 8 1 mark கொஷின் கேட்பாங்க. அது கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8. மொத்தம் 8 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 8 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணி இருக்க பேட்டர்னில் கேட்பாங்க. அதாவது கொஸ்டின்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சூஸ் த ஆட் மேன் அவுட்டு, சூஸ் த இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட் பேர், அசஷன் ரீசன், சூஸ் த கரெக்ட் ஆர் இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. அடுத்து சூஸ் த ஆட் மேன் அவுட்டு, அதாவது ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதை கீழே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு 3 கரெக்டான ஆன்சர் இருக்கும், ஒன்று வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆன்சர் இருக்கும். அது வந்து நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஆன்சரை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டர்னில் 3 pairல வந்துட்டு ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கும், இன்னொரு pairல இன்கரெக்ட் ஆன்சர் இருக்கும். அதை இன்கரெக்ட் pairை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா 3 incorrect ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதே மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி இந்த 8 mark வந்துட்டு இதில் இருக்க கூடிய ஃபார்மேட்டில் அவங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து பகுதி 2 part 2, இதில் வந்து மொத்தம் நீங்கள் 4 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 2 marks, 4 into 2 = 8 marks இந்த செஷனில் வரும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த 6ல ஏதாவது நீங்கள் 4 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 part 3, ஆன்சர் அணி 3 questions, 3 into 3 = 9. அது ஒரு கொஷினுக்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15, 16, 17, 18, 19, மொத்தம் வந்து இதில் 5 கொஷின் இருக்குது. இந்த 5 கொஷினில் நீங்கள் 3 கொஷின் ஆன்சர் பண்ணணும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஷின் நம்பர் 19 வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதியாகணும் சரிங்களா. மித்த இருக்க அந்த 4 கொஷின், அதாவது 15, 16, 17, 18 இந்த 4 கொஷினில் ஏதாவது நீங்கள் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும், 19வது கொஷினை நீங்கள் கம்பல்சரியாக எழுதணும் சரிங்களா. இந்த 19வது கொஷினை விட்டுட்டு நீங்கள் 15, 16, 17, 18 இந்த 4 கொஷினில் 3 எழுதுறீங்கனாலும் வந்துட்டு அவங்க ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. 19வது கொஷினை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகும். அதனால் இந்த செக்ஷனை வந்துட்டு நீங்கள் பார்த்து எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 3 marks வந்துட்டு லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா part 4 பகுதி 4, ஆன்சர் ஆல் த கொஷின் எய்தர் ஆர் கொஷின் டைப்பில் இருக்கும் சரிங்களா. அது 2 கொஷினு நீங்கள் ஆன்சர் பண்ணுவதில், இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் கொஷினில் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 5 மதிப்பெண்கள், 2 into 5 = 10 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 20, 20ல் வந்து கொஷின்
ஏ இருக்கும், ஆர்பி அதாவது 20 ஏ அல்லது 20 பி, இது ஒரு கொஷின் இருக்கும். இந்த 20 ஏ இல்லை 20 பியில் ஒரு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 21 ஏ அல்லது 21 பி, இந்த ரெண்டு கொஷினில் ஏதாவது ஒரு கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு, ரெண்டு கொஷினுக்கு 10 மார்க்கு. இப்போ வந்து செக்ஷன் 1 வந்து முடிஞ்சிச்சு, 35 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா. 8 இது ஒரு 8, 16, 25, 35 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல் பயோஜுவாலஜி இது ஒரு 35 மார்க்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான், நம்ம ஏற்கனவே மேலே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால் லைட்டாக கிளான்ஸ் பார்த்துக்கலாம். சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ரைட் த ஆப்ஷன் கோட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். கொஷின் 1 to 8 இருக்கும், இது அதே ஃபார்மட் தான். 8 into 1 = 8 மார்க்ஸு. பார்ட் 2 பகுதி 2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஷின் 9 கொஷின் 14 கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா 4 into 2 = 8 மதிப்பெண்கள். அது பார்ட் 3 பகுதி 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் 23 கொஷின்ஸ், கொஷின் நம்பர் 19 இஸ் கம்பல்சரி. அது 3 into 3 = 9 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பகுதி 4 பார்ட் 4 ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் எய்தர் ஆர் கொஷின், கொஷின் நம்பர் 20A or 20B அண்ட் கொஷின் நம்பர் 21A or 21B. ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு, 10 மார்க் வந்து டோட்டலாக வரும் உங்களுக்கு சரிங்களா. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் செக்ஷன் 1 வந்துட்டு உங்களுக்கு பயோ பாட்டனி, செக்ஷன் 2 வந்துட்டு உங்களுக்கு பயோஜுவாலஜி. இதில் கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 to 8 தான் கொடுத்துருப்பாங்க, மேலே 1 to 8 தான் இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த செக்ஷனில் இருக்கிற எந்த கொஷின் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு கொஷினை வந்துட்டு மாற்றி மாற்றி எழுதுவாங்க. இப்போ இதை ரெண்டு கொஷின் எழுதியிருப்பீங்க, ஒரு கொஷின் அப்புறமா எழுதலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. திருப்பி எழுதும்போது நீங்கள் இப்போ பயோஜுவாலஜி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு கொஷின் எழுதிக்கலாம், அதாவது செக்ஷன் 1 இருக்க பார்ட் 2 ஏதாவது ஒரு கொஷின் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் இந்த ஜுவாலஜி செக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டி செக்ஷன் எழுதிட்டு வச்சுங்க, டேரெக்டாக கொஷின் நம்பர் 12 போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், செக்ஷன் 1 இருக்க கொஷின் நம்பர் 11 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கான கரெக்டான கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கொஷினே கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து செக்ஷன் 2 போயிட்டு செக்ஷன் 1 கொஷினை வந்து செக்ஷன் 1 மென்ஷன் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த கொஷினை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சரியா. இந்த பேட்டர்ன் வந்து 11th and 12th ரெண்டுக்குமே வந்துட்டு சேம் பேட்டர்ன் தான். நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் ப்ளூ பிரிண்ட்டு கிடைக்கல, கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தேவை, மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தேவை, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு 11th 12th படிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை பக்கத்தில் இல்லையாவது படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.